ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் வீப் அனாலிசிஸ் சேனல் போக் இன்னைக்கு எல்லாரும் சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக ரிஸ்க் ரிவார்டு டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு என்ன நடந்தது மார்க்கெட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டெலகிராமு ட்விட்டரு இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அக்சஸ் நீங்கள் கரெக்டாக கிடைக்கல ஸோ அதனால் என்னுடைய வியூஸு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து யூடியூப்பில் போஸ்ட் மூலமாக தான் நான் இப்போதைக்கு வந்து போட்டுட்ருக்கேன் அப்படி போட்டது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மூணு ஸ்டாக்குடைய இது வந்து போட்டிருந்தேன் நாகர் இண்டஸ்ட்ரி நகர்பாலி நகர் ஸ்பின்னிங் இதில் வந்து ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ஸ்டாக் வந்து நகர் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து எயிட் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் அப்புங்க ஓகேங்களா முக்கியமானது எந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ் மந்த்லி ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பிரேக் அவுட் ஸ்டாக்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப பவர் அதிகம் எங் ட்ரெண்டில் கேப்சர் பண்ணுறோம் ஓகே அடுத்து அடுத்து இருக்கிறதுலேயே முக்கியம் இது தாங்க நான் கரெக்டாக வந்து ஒம்பது இருபத்தி ரெண்டுக்கு போடுறேன் அட்வான்ஸ் கால் அதானி என்டர்பிரைசஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஹவர் கேண்டில் எப்போ இந்த ப்ரைஸை வந்து கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகுதோ ப்ளஸ் டேவும் க்ளோஸ் ஆச்சுன்னா பெரிய பவர் வரும் இதில் பவர் வர்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு அதானி ஷார்ட்ஸுடைய அதானி என்டர்பிரைசஸ் உடைய இந்த சார்ட்டையும் போட்டு நான் வந்து போட்டுட்டேன் மீன்வயில் வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸும் போடுறேன் சம்மந்தமாக பாருங்கள் இதுதான் நான் கொடுத்த மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது ரூபா அந்த அறுபத்தெட்டு ரூபா லெவல் ஓகேங்களா காலையில் ஒம்போதே காலக்கே போயிட்டு அந்த கேண்டில் டச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு விக்கு மீன்ஸ் ஒரு டாப் சைடில் ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரிஜெக்ஷனில் யார் யாரெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆமாம் நான் பிலீவ் பண்ணேன் நானும் அனலைஸ் பண்ணேன் எனக்கு இந்த இடத்துல வந்து கால் எடுக்கலாம் போல் இருந்தது அதனால் நானும் கால் எடுத்தேன் அப்படின்ட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை விட்டு கீழே இறங்கவே இல்லை ப்ளஸ் இன்றைக்கி க்ளோஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தொன்னு ரூபாய் தான் ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போது நான் எடுத்ததை வந்து காட்டுறேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து அதே மாதிரியே இன்னொரு ஸ்ட போஸ்ட் வந்து போடுறேன் அதானி மூவாயிரத்தி நானூ நானூறு கால் ஆப்ஷனு முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுக்கு முப்பதாம் தேதி பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் என்னுடைய கால் வந்து ரன்னிங்கில் இருக்குது நான் இதை எப்படி வந்து ட்ரையல் பண்ண போகிறேன்றதையும் இங்கே நான் கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் டூ ஆர் ப்ராஃபிட் பிரிங்ஸ் டு த காஸ்ட் தென் எவ்ரி டென் பாயிண்ட்ஸ் ட்ரையல் ப்ராஃபிட் பாருங்கள் இது ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் நீங்கள் ஒன் ஆக்சுவலாக நான் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டாக் கால் ஆப்ஷன் பண்ணுறதில்ல பட் இதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நான் உள்ளே போயிட்டேன் இல்லை இது வந்து நிறைய குவான்டிட்டி கூட போட்டேன் பாருங்கள் இதுதான் வந்து மூவாயிரத்தி நானூறு ஆகஸ்ட் மந்த்துடைய கால் ஆப்ஷன் இது கரெக்டாக பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் போனதே இது ஐம்பத் இன்றைக்கி வந்து இது மேக்ஸிமம் போனது ஐம்பத்தஞ்சு ரூபா நான் ஐம்பத்திரெண்டு ரூபாவில் வரும்போது காலை வந்து காஸ்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நிறைய குவான்டிட்டி இருந்ததுனால ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த குவான்ட்டியை வந்து இங்கே வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ இதை தான் நான் வந்து கமெண்ட்லையும் சொல்லியிருக்கேன் இஃப் ஆல் கோஸ் வெல் திஸ் ஃபேர் ஓடிஎம் கால் வில் பிகம் ஐடிஎம் கால் அப்படின்னா என்னென்னா இந்த அளவுக்கு பெரிய அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது வந்து இந்த மணிக்கு வரும் இந்த மணிக்கு வரும்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு இந்த இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்து இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே மூவாயிரத்தி நானூறை போய் டச் பண்ணிட்டு அங்கே ஹோல்ட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஓகேங்களா ஏன் நான் இதை சொல்கிறேன்னா முக்கியமான ஒரு ஹர்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அதானி மேபி இங்கே கொஞ்சம் நேரம் வந்து கன்சாலிட்டேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே போகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லை கீழே இறங்குறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா இப்போ என்னுடைய ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இப்போ யாராவது வந்து இந்த காலை வந்து எடுக்கணுனிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவராக இல்லை ஆனால் இதில் முக்கியமான உங்களுடைய டேக்அவே என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்களுடைய முக்கியமான டேக்அவே வந்து இந்த லாஜிக்கை தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முக்கியமான அந்த அதானி லாஜிக்கை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸோ நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு பேங்க் நிஃப்டியோடைய ஃப்யூச்சர் சார்ட்டை பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஃப்யூச்சர் சார்ட்டு நேற்று போட்டோம் லெவலு அந்த ரெ ரெக்டாங்குலர் பாக்ஸை விட்டு இன்றைக்கும் தாண்டவே இல்லை ஓகேங்களா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம் டேக்அவே பாயிண்ட்டுன்றது நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு நோட் கூட பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பிகினராக இருக்கும் போது நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சில முக்கியமானதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அதை தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் நான் எதனால் கால் ஆப்ஷன் எதனால் ஸ்டாக் பக்கம் போனேன் அதை தான் இப்போ சொல்கிறேன் ஒன் ஒன்லைன் சொல்கிறேன் அப்புறமா டைம் கிடைக்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் பேங்க் நிஃப்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இந்த எக்ஸ்பைரியில் இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகாது ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்மில் வந்து நெக்ஸ்ட்டு டூ டூ த்ரீ டேஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருக்காது அப்படின்ட்டு என்னுடைய இன்ட்யூஷன் வந்து சொல்லிச்சு என்னுடைய இன்ட்யூஷன் எதை எப்படி சொல்லிச்சு நான் பண்ண ஹோம் ஒர்க்கை பார்த்து நானே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் ஃபில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ட்டு மோஸ்ட் ப்ராபலி நாலஞ்சு நாள் முன்னாடி இருந்து ரெண்டு ஸ்டாக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ரெண்டு ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கு தான் அதானி என்டர்பிரைசஸ் நீங்கள் நல்லா அதானி என்டர்பிரைஸோட சார்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும் இந்த நிஃப்டி போன வேகத்துக்கு அதானி என்டர்பிரைசஸ் மட்டும்தான் போகல ஸோ அதோடைய அப்சைடு வந்து டியூவில் இருக்குது எப்போ வேணாலும் அதானி என்டர்பிரைசஸ் மேலே போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி அதோடய சப்போர்ட் லைனையும் நான் வந்து நோட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இதுக்கு கீழே இது இறங்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதோடைய ப்ரேக் அவுட்டு இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும்ட்டு ஓகேங்களா இப்போ ஒரே நிமிஷம் அதானி என்டர்பிரைசஸ்டைய அந்த சாட்டுக்கு போகிறான் ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் நமக்கு வந்து எப்போவுமே மேஜர் ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய பிரெட் அண்ட் பட்டர் ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நல்லா தெரியுது எனக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த லெவலை விட்டு மோஸ்ட் ப்ராபபிளி தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ட் அதர்வைஸ் நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன் அந்த பாயிண்ட்டை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நல்லா ஒரு மூணு நாளாக அந்த டைவர்ஜென்ஸ் வீடியோலேருந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்க முக்கியமான பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம ஹாப்பியாகவும் உங்கள் பேரையும் நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸ் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டு ஓகேங்களா நான் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது மேலே போச்சுன்னா ரொம்ப மேலே போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு பட் நான் இந்த ஸ்டாக்கை எப்போதும் இருந்து பார்த்துட்டுருக்கேன்னா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே வர ஸ்டாக்கை நான் எதுக்காக வந்து இன்றைக்கி வந்து கொடுக்கணும் ப்ளஸ் நான் வந்து முப்பதாம் தேதி எதுக்காக எடுத்தேன் இது ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான விஷயம் ஓகேங்களா இந்த முப்பதாம் தேதி வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ தூரம் அப் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஃபோர் இந்த ஸ்டாக் வந்து அப் ஆகிருக்கு ஃபோர் பர்சன்ட் அப் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆரம்பிச்சிருக்கா ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் எதுக்காக இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து பார்த்து முப்பதாம் தேதி நான் எதுக்கு எடுத்தேன் முப்பத்தி தேதி எதுக்கு நான் இதை போட்டேன் என்னுடைய ரிஸ்க்கு எனக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் நான் முப்பதாம் தேதி கரெக்டாக ஒரு பாயிண்ட் வரும்போது எடுத்துவிட்டேன் முப்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு பர்சன்ட் அப் ஆகிருக்கு ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் நம்ம சப்ஜெக்டுடைய ஓல்டு டெர்மினாலஜி எக்ஸ்பேன்ஷன் லீட்ஸ் டூ கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன் லீட்ஸ் டூ எக்ஸ்பேன்ஷன் ஸோ நான் ஒரு ரேஞ்சு எக்ஸ்பென்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் கன்சாலிடேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் கன்சாலிடேஷனும் வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் ரேக்